Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு இந்த வீடியோல Friday அப்படினாலே வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான டே தான். குட்டி பிறநாள் நாள் அப்படினே சொல்லலாம். அந்த நாள்ல எப்பயுமே வந்து எல்லாருமே ரொம்பவே ஸ்பெஷலா தான் சமைச்சு கொள்வோம். அதோட எங்க சரி வெளியில போறதுக்குமே வந்து பிளான் பண்ணி கொள்வோம். அப்போ இந்த ஃப்ரைடே வந்து நான் வந்து என்ன ஸ்பெஷலாக சமைச்சிருந்தேன், எங்களோட ஃப்ரைடே வந்து எந்த மாதிரி போயிச்சு அப்படின்னு தான் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். எப்பவும் போல தான் மார்னிங் வந்து ஃபர்ஸ்டே வந்து பால் வந்து வேண்டிட்டு டீ வந்து போட்டு குடிச்சிட்டோம். அதுக்கு முதல் நாளே வந்து நான் வந்து தயிர் வந்து ஊற்றி வச்சுருந்தேன். அப்போ அதுவுமே வந்து செட் ஆகிடுச்சு. அப்போ அதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு மூணு நாலு நாளைக்கு வந்து தயிர் வந்து நமக்கு வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும். நான் ஆல்ரெடி வந்து வீட்டில் எப்படி தயிர் வந்து செஞ்சு கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன். வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இப்போ வந்து ரொம்ப வெயில் காலமாக இருந்துட்டுருக்கு. இந்த டைமில் வந்து இந்த தயிரெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கிறது வந்து உடம்புக்கு நல்லது. குழந்தைங்களுக்கெல்லாம் வந்துட்டு இது மாதிரி வந்துட்டு நல்ல குளுமையான சாப்பாடு வந்து கொடுக்க பாருங்கள். அப்போ அஃபியா வந்து கிண்டர் கார்டனுக்கு வந்துட்டு போன அந்த அனுப்பின வீடியோ வந்து நான் எடுத்துக்கொள்ளல. ஃப்ரைடே வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து அவைக்கு செஞ்சு கொள்கிற மாதிரியே அந்த டே வந்து இருக்காது. அவோட அந்த கிண்டர் கார்டன் மெனுவில் வந்துட்டு அந்த பிரேக்ஃபாஸ்ட் மெனுவில் வந்துட்டு ஃப்ரைடே வந்துட்டு பழத்தோட சேர்த்து பிஸ்கெட் அப்படி இல்லைன்னா கேக் வந்து கொடுத்து விடணும். அப்போ அதனால் அவைக்கு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணுற வேலை இல்லை. அப்போ வந்துட்டு அதுக்கு முதல் நாள் வந்துட்டு நான் அந்த வீக்குக்கு தேவையான சமைக்கிற சாமான் எல்லாமே வந்து வேண்டியிருந்தேன். அப்போ அது எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு காலை சாப்பாடு வந்து இட்லி வந்து செஞ்சுருந்தேன். அப்போ அதையும் வந்து செஞ்சு வச்சுட்டு அப்போ மிஸ்டர் வந்து வா வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ வந்துட்டு வெளியில் சும்மா வந்து ஒரு ரவுண்ட் வந்து போயிருந்தோம். அப்போ போகிற வழியில் வந்துட்டு அப்போ தான் தோட்டத்தில் பறித்த வெள்ளரி பழம் வந்துட்டு கொண்டுட்டு போயிட்டு இருந்தாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு இருந்துச்சு. இந்த வெள்ளரி பழமெல்லாம் எங்கே கண்டாலுமே எப்போவுமே வந்து வேண்டிடுவாங்க. அப்போ இதுவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டியிருந்தேன். அப்போ அதோடு சேர்த்துட்டு முந்திரியம் பழமும் இருந்துச்சு. இந்த முந்திரியம் பழமெல்லாம் இப்போல்லாம் வந்துட்டு கிடைக்கிறதே ரொம்ப ஒரு அரிது தான். அப்போ அதுவுமே வந்து வேண்டியிருந்தோம். இந்த முந்திரியம் பழம் எல்லாமே வந்துட்டு அந்த மரத்தில் ஃப்ரெஷ்ஷாக பறித்து அதை சாப்பிட்ற அந்த டேஸ்ட்டே ஒரு தனி தான் இல்லையா? அதெல்லாம் வந்து நமக்கு வந்து சின்ன வயசில் கிடைச்சிருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற இந்த ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கெல்லாம் அதெல்லாம் கிடைக்கிறதே ஒரு ரொம்ப கஷ்டமான ஒன்று தான். அந்த பழம் வந்து நிறைய சாப்பிட இல்லாட்டியும் அது வந்து அந்த ஃப்ரெஷ்ஷாக அந்த மரத்தில் பறித்து அதை சாப்பிட்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் அந்த வெள்ளரி பழமெல்லாம் வந்து வேண்ட நாட்களில் ஃபர்ஸ்ட் அந்த வேண்டின உடனே வந்து அந்த வெள்ளரி பழத்தை வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அந்த தோல் அதோட சீர் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ஃப்ரீசரில் வந்து வச்சு விட்டுருவேன். இது வந்து நான் ஃப்ரீசரில் வைக்கக்குள்ளே வந்துட்டு ஒரு 10 மணி அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஒரு 11:30, 12 மணி அந்த மாதிரி எடுத்து நம்ம ஜூஸ் வந்து பண்ணிக்கிறப்போ நல்லா கூலாக இருக்கும் அது வந்து குடிக்கிறதுக்கு. இந்த வெள்ளரி பழத்தையுமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வந்து ஜூஸ் பண்ணிப்பாங்க. சில பேர் வந்து அந்த கூலாக வேணும் அப்படிங்கிறதுக்காக ஐஸ் க்யூப் வந்து சேர்த்துட்டு ஜூஸ் பண்ணி எடுத்துப்பாங்க. பிளெண்டரில் வந்துட்டு பிளெண்ட் பண்ணி ஜூஸ் பண்ணி எடுத்துப்பாங்க. இந்த பழமே வந்து ஆல்ரெடி தண்ணி தன்மையானது. நம்ம அந்த ஜூஸ் பண்ணுறப்பவே அது வந்துட்டு தண்ணி ஆகிடும். அப்போ அது கூட வந்து ஐஸ் க்யூப்லாம் நம்ம சேர்க்குறப்ப வந்துட்டு ரொம்ப தண்ணி ஆகும். அப்போ இந்த மாதிரி க்ளீன் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டு நீங்கள் ஜூஸ் வந்து பண்ணி பாருங்கள். அப்போ நான் அது வந்து க்ளீன் பண்ணி எடுக்கிற கேப்பில் வந்துட்டு கறி வந்து வேண்டிட்டு வந்துட்டாக்கா. அப்போ அந்த டே வந்துட்டு இறைச்சி தான் வந்து பீஃப் தான் வந்து வேண்டியிருந்தேன். அப்போ அதோட கறி குச்சிக்காய் வந்து வேண்டியிருந்தேன். அப்போ அந்த அச்சார் வந்து வீட்டில் முடிஞ்சிடுச்சு. அப்போ அச்சார் வந்து செய்யணும் அப்படிங்கிறதுனால அந்த வெங்காயம் கறி குச்சிக்காய் அதெல்லாம் வந்து வேண்டியிருந்தேன். அப்போ நல்ல பெரிய கறி குச்சிக்காய் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு வேறையாக கொஞ்சமாகவும் கறி குச்சிக்காய் வேண்டியிருந்தாங்க. ஈவினிங்க்கு வந்து கறி குச்சிக்காய் ரோல் வந்து செஞ்சு கேட்டு நோன்பு நாட்களில் அந்த கஞ்சி கூட சாப்பிட்றதுக்கு அதிகமாக விரும்புகிறது வந்து இந்த கறிக்கு வச்சுக்கார் ரோல் தான் இல்லையா? எல்லாருமே எப்படியும் எல்லா கடைகள்லேயுமே வந்து நோன்பு நாட்களில் அந்த கறிக்கு வச்சுக்கார் ரோல் வேண்டிக் கொள்கிற மாதிரியாக இருக்கும். அப்போ நோன்பு இல்லாத நாட்களில் வந்து நம்ம வேண்டது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்போ அது வந்து வீட்டில் நம்ம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸி. நான் வந்து நோன்பு நாட்கள்லேயும் சரி இந்த மாதிரியான நாட்கள்லேயும் சரி முடிஞ்சளவு வீட்டில் தான் வந்து செஞ்சு கொள்ளுவேன். சரி இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நல்ல பெரிய கறி குச்சிக்காய் வந்து காண்றப்போ வந்துட்டு எப்படியும் வந்து இந்த கறி குச்சிக்காய் ரோல் வந்து நாங்கள் செஞ்சு எடுத்துப்போம்.
இந்த வீடியோவில் வந்துட்டு நான் வந்து பீஃப் வந்து செஞ்சு பீஃப் வச்சு செஞ்ச ஒரு சிம்பிளான ஒரு பிரியாணி ரெசிபியும் அதோடு வந்து அந்த ஈவினிங் வந்துட்டு செஞ்ச கறிக்குச்சிக்கா ரோல் ரெசிபியும் தான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். பீஃப் பிரியாணி அப்படின்னா வந்துட்டு அந்த ரொம்ப கஷ்டமான பிரியாணி அப்படிலாம் இல்லை, அந்த ரொம்ப செலவு பண்ணி பண்ணுற பிரியாணியும் அப்படியும் கிடையாது. இதுக்கு வந்து நம்ம அந்த பாஸ்மதி ரைஸ் அதுக்கப்புறமா அந்த பிரியாணி ரைஸில் தான் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. நீங்கள் வெறுமனே வந்து வளமையாக ஒவ்வொரு நாளும் நீங்கள் சோறு சமைச்சு கொள்வீங்க இல்லையா, அந்த நாட்டரிசி அதை வச்சு நீங்கள் இந்த ரைஸ் வந்து இந்த பிரியாணி வந்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக வரும். இந்த பிரியாணி அப்படின்னு சொல்ல முடியாது, இது வந்துட்டு இது எங்களோட உம்மாட ஒரு ஸ்பெஷல் ரெசிபி அப்படின்னே சொல்லலாம். இது வந்து எங்களோட உம்மா இருக்கிறப்போ கண்டிப்பாக எப்படியும் வீக்குக்கு ஒரு தடவை எப்படியும் சரி சமைச்சிடுவாங்க. இது வந்து பிரட்டி ஆக்குறா அப்படின்னு தான் வந்துட்டு சொல்கிறேன். இது கூட நம்ம மரக்கறி, லீக்ஸ், கேரட் இதெல்லாம் வந்து சேர்த்து தான் நம்ம இது வந்து சமைச்சு எடுத்துக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டுமே. அப்போ இதுக்கு வந்து நிறையெல்லாம் வந்துட்டு நம்ம அந்த ஒனியன்லாம் ஃப்ரை பண்ணி போடணும் அப்படின்லாம் வந்துட்டு இல்லை. இறைச்சி கறி வந்து நீங்கள் வளமையாக வந்து ஒவ்வொருத்தரும் சமைக்கிற மாதிரி சமைச்சு எடுத்துக்கோங்க. நான் இந்த வீடியோவில் வந்து நான் எப்படி பீஃப் கறி வந்து சமைச்சு கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு ரெசிபி வந்து ஷேர் பண்ணலை. இதுக்கு வந்து நீங்கள் கறியை வந்து வேறையாக தான் வந்து சமைச்சு எடுத்துக்கணும். நீங்கள் வளமையாக வந்து பீஃப் கறி சமைச்சிக்கிற மாதிரி நீங்கள் பீஃப் கறியை வந்து சமைச்சு எடுத்துக்கோங்க. அரை கிலோ பீஃப்ல வந்து நீங்க சமைக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்க ஒரு 2-2.5 கப் ரைஸ்ல வந்து நீங்க இதுக்கு வந்துட்டு அரிசி சோறாக்கி நீங்க செஞ்சு கொள்ளலாம். அதுக்கு வந்து மரக்கறி வந்துட்டு லீக்ஸும் கரட்டும் ரெண்டும் சேர்த்து வந்து ஒரு 1/2 கிலோ வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்துட்டு கரட் லீக்ஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கரட்டை வந்து ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் கொஞ்சம் ஒரு அளவாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவில் வந்துட்டு கொஞ்சம் குயில்ற சவுண்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எங்களோட வீட்டுக்கு முன்னால் ஒரு மாமரம் இருக்குது, அதில் இந்த குயில் நின்றுட்டு எனி டைமுமே கத்திட்டே இருக்குது. இந்த குயில்ற சவுண்டுமே ரொம்ப ஜாஸ்தி இல்லை, ஆனால் எங்கே போயிருந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்தாலுமே இந்த குயில்ற சவுண்டுமே வந்து இதில் கேப்சர் ஆகிடுது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த வெள்ளரி பழம் வந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெதட்டாக வந்து செஞ்சு கொள்ளுவீங்க. நான் வந்து செஞ்சு கொள்கிற மெதட்டை வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இது வந்து கொஞ்சம் ஐஸாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து சுகர் போட்டு இந்த மாதிரி ஃபோக்கால் கொஞ்சம் குத்தி விட்டு கொள்கிறேன். அப்போ ரொம்ப வந்து கூலாக இருந்துச்சு. அப்போ நாங்கள் வந்து இந்த மாதிரி கையால் பிசைஞ்சு தான் வந்து ஜூஸ் பண்ணிக்கொள்கிறேன். அந்த பிளெண்டரில் அடித்து அந்த மாதிரி வந்து பண்ணிக்கொள்கிறதில்ல, இந்த மாதிரி வந்து நம்ம கொஞ்சம் கையால் பிசைஞ்சிட்டு நம்ம அந்த ஜூஸாக வந்து குடிக்கிறப்போ கொஞ்சம் கட்டியும் வந்து கடிப்படுற மாதிரி இருக்கிறப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். எவ்வளோதான் நம்ம ஜூஸ் குடித்தாலுமே இந்த வெள்ளரி பழ ஜூஸ் குடிக்கிற டேஸ்ட்டுக்கு எதுவுமே வராது. எத்தனை பேருக்கு இந்த வெள்ளரி பழ ஜூஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நம்ம இந்த ஃப்ரைடேயில் வந்து எவ்வளோ குயிக் குயிக்காக வந்துட்டு நம்மளோட வேலைகளை வந்துட்டு பார்த்தாலுமே வந்து டைம் வந்து போதாமல் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த ஜும்மாக்கு வந்து போயிட்டு வாரத்துக்குள்ளே நம்மளோட வேலையை நம்ம முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வேலை எல்லாமே வந்துட்டு பார்த்துட்ருப்போம். நான் வந்து எப்போவுமே வந்துட்டு இந்த வெள்ளிக்கிழமையில் வந்துட்டு அதிகமாக இந்த உடுப்பு கழுவுற வேலை, இந்த வீட்டு வேலைகள்லாம் வந்து அதிகமாக வந்து வச்சு கொள்ள மாட்டேன். அதுக்கு முதல் நாளே வந்து இந்த வேலை எல்லாமே வந்து முடிச்சிடுவேன். அந்த நாள் வந்து நம்ம இந்த வேலையை வச்சிட்டோம் அப்படின்னா வந்துட்டு அந்த நாள் ஃபுல்லாகவே நம்ம வேலை செய்கிற மாதிரியாக தான் இருக்கும். நம்மளோட சமையலுமே வந்து அந்த டைமுக்கு முடியாது. அப்போ அதனால் நான் எப்படியுமே வந்து அந்த உடுப்பெல்லாம் வந்து வெள்ளிக்கிழமைகளில் கழுவுற மாதிரி எனக்கு இருக்காது. எப்படியும் வந்து ஜும்மா தொழுட்டு வாரத்துக்கு முதல்ல வந்துட்டு சமைச்சு முடிச்சுட்டு அஃபியாக்கும் வந்துட்டு அவையும் வந்து குளிக்க வச்சுட்டு அவையோட வேலையும் வந்து முடிச்சிடுவேன். நான் மட்டும் ரெடி ஆகிற மாதிரியாக தான் வந்து வேலையெல்லாம் முடிக்கிற மாதிரியாக தான் அந்த டே வந்துட்டு இருக்கும். ஓகே, அந்த எல்லோ ரைஸ் வந்து நான் எப்படி சமைச்சு கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவு பட்டர் வந்து சேர்த்துட்டு அதோட வெங்காயம், ஏலக்காய், பட்டை, ரம்பு, கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துட்டு அதோட வந்துட்டு ஒல்லிஞ்சி அதுவுமே வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கொள்கிறேன். இப்போது 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் அளவில் தான் வந்து தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கொள்கிறேன். அதோட கொஞ்சமாக வந்து லைட்டாக வந்துட்டு மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கொள்கிறேன். ரொம்ப சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப கலர் ஆகிடும். அப்போ அதனால் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அதோட வந்துட்டு அரிசி வந்து சேர்த்துக்கொள்கிறேன். நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருப்பேன் இந்த
வந்து ரைஸ் வந்து சமைச்சு கொள்றதுக்கு நீங்க அந்த பிரியாணி ரைஸ் பாஸ்மதி அரிசி தான் வந்து வேண்டிக் கொள்ளணும் அப்படினு இல்ல நீங்க வந்துட்டு வளமே நீங்க சோறு சமைக்க அந்த நாட்டரிசிலே நீங்க வந்து சமைச்சு கொள்ளுங்க அப்போ நான் வந்துட்டு ஒரு 3 கப் அரிசிக்கு வந்துட்டு 4.5 கப் பால் வந்து சேர்த்திருந்தேன் அதோடு வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருந்த அந்த லீக்ஸ் கரெட் அதையும் சேர்த்துட்டு 3 கொச்சிக்காய் வந்து சேர்த்துட்டு உப்பு வந்து சேர்த்துட்டு நான் வந்துட்டு அந்த பால் வந்து வத்தும் வரைக்கும் அந்த அந்த சோறு வந்து மூடி விட மாட்டேன் இந்த மாதிரி வந்து அந்த பால் வந்து வத்தும் வரைக்கும் ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வந்து வெச்சி விடுவேன் இந்த மாதிரி வத்தினதுக்கு அப்புறமா தான் அதை வந்து நல்ல லோ ஃப்ளேம் ஆக்கிட்டு மூடி விட்டுருவேன் நான் எல்லா ரைஸுமே வந்து இந்த மாதிரி தான் சமைச்சு கொள்றேன் அப்பதான் வந்து அந்த சோறுமே வந்து நல்லாவே வந்து புழுங்கி உதிரி உதிரியா நமக்கு அந்த அரிசி வந்து கிடைக்கும் அந்த குழஞ்ச மாதிரி எல்லாம் வந்து கிடைக்காது நல்ல உதிரி உதிரியா வந்து கிடைக்கும் இடைக்கிடைக்கு இந்த மாதிரி வந்து ஒரு 2 வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் சரி நல்ல லோ ஃப்ளேம்ல வெச்சி விட்டுட்டோம் அப்படினா நம்மளோட சோறு வந்து ரெடி ஆயிடும் இதே மெத்தட்ல தான் வந்து நான் வந்து எல்லோ ரைஸுமே வந்து ரெடி பண்ணி கொள்றேன் அப்ப அதுக்கு வந்து மரக்கறி வந்து சேர்த்து கொள்றல்ல இந்த வெங்காயம் கரெட்டை வந்து அவாய்ட் பண்ணிட்டு சமைச்சோம் அப்படினா தான் வந்து எல்லோ ரைஸ் இந்த மெத்தட்ல தான் நாங்க வந்து எல்லோ ரைஸ் சமைச்சி கொள்றேன் இப்போ இது கூட வந்து நம்ம கறியை வந்து சேர்த்து mix பண்ணி விட்டுக்கணும் கறியுமே தான் கொஞ்சம் வந்து கிரேவி இருக்கிற மாதிரி வந்து ஆக்கி கொள்ளுங்க அப்பதான் வந்து நம்ம mix பண்றப்போ நமக்கு சரியா வந்து வரும் இது நீங்க chicken கறியில செஞ்சாலுமே நல்லா இருக்கும் ஆனா beef கறியில வந்து செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் அதோட டேஸ்ட் அந்த வாசமே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த ரைஸ் கூட இந்த மாதிரி கறியை வந்து சேர்த்து நல்லா வந்து mix பண்ணி விட்டுக்கோங்க நம்ம இந்த பிரியாணிக்கெல்லாம் வந்து அந்த தம்லேலாம் வந்து போறதுக்கு லேயர் லேயரா போட்டுக்கணும் இல்லையா அப்ப இதுக்கு வந்து அந்த மாதிரி எல்லாம் இல்ல இந்த மாதிரி வந்து நல்லா வந்து அந்த கறியை வந்து ஊத்திட்டு இந்த மாதிரி நல்லா வந்து mix பண்ணி விட்டுக்கணும் நல்லா அந்த கறி வந்து அந்த ரைஸ் கூட நல்லா வந்து mix ஆற மாதிரி mix பண்ணிட்டு அதையுமே வந்து low flameல வந்து ஒரு 10 minutes ஒரு 15 நிமிஷத்துக்கு சரி நம்ம வெச்சி விட்டுட்டோம் அப்படினா வந்து நம்மளோட அந்த சோறு வந்து ரெடி ஆயிடும் எப்பவுமே வந்து இந்த எல்லோ ரைஸ்லாம் வந்து சமைக்கிறப்போ வந்து அந்த பாலெல்லாம் வந்து அளவுக்கு வந்து வெச்சுக்கோங்க ஒரு கப்புக்கு வந்து 1.5 கப் வந்து வெச்சிங்க அப்படினா தான் இந்த மாதிரி உதிரி உதிரியா உங்களுக்கு கிடைக்கும் நம்ம அந்த கறியெல்லாம் சேர்த்து mix பண்றப்போ வந்து கொஞ்சம் அந்த உதிரி தன்மை இல்லாம கொஞ்சம் குழஞ்ச மாதிரி எல்லாம் உங்களுக்கு வரும் இல்லையா அப்ப அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி அளந்து வெச்சுக்கோங்க அடுத்து வந்து மூடி வந்து வைக்காம இந்த மாதிரி நான் சொல்லிருக்கிற மெத்தட்ல சமைச்சிங்க அப்படினா உங்களுக்கு நல்ல உதிரி உதிரியா உங்களுக்கு கிடைக்கும் இந்த ரைஸ் வந்து நாங்க ஃப்ரைடேல மட்டும் செய்யறது இல்ல இடையிலயுமே வந்து நாங்க வந்து சமைச்சு கொள்றத தான் பீஃப் வந்து வாங்குற நாட்கள்ல வந்துட்டு இடையிலயுமே வந்து சமைச்சு கொள்ற இது வந்து எல்லாருக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும் நீங்களும் வந்து செஞ்சு பாருங்க நான் எப்பவுமே வந்து சமைக்கிறப்பவே வந்து இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் வந்து செய்யற அப்படினா வந்து அதோட வேலையுமே வந்து முடிச்சு கொள்ளுவேன் அப்பதான் வந்து கொஞ்சம் ஈவினிங் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா வந்து இருக்கும் நான் சைடுலயே வந்து அந்த கறிக்குச்சிக்காய் ரோல் வந்து ப்ரிபரேஷனுமே வந்து நான் பண்ணிட்டேன் அப்ப உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் குழப்பி காட்ட வேணாம் அப்படின்னு தான் வந்து கொஞ்சம் ஆர்டரா வந்து எடிட் பண்ணியிருக்கிறேன் அப்ப கொஞ்சம் உங்களுக்கு ஆர்டரா வந்து சொன்னா தான் உங்களுக்கு வந்து ரெசிபி வந்து உங்களுக்கு கிளியரா வந்து விளங்கும் அப்படிங்கறதுனால அவ்வளவுதான் நம்மளோட ஃப்ரைடே லஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு இதுக்கு நீங்க அந்த நெய்யெல்லாம் சேக்கணும் அப்படிங்கறதே கிடையாது அந்த ரொம்ப சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம ஆல்ரெடி போட்ட வீடியோல அந்த பிரவுன் பிரியாணி ரெசிபி இதே மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு பிரியாணி வந்து பண்ணி காமிச்சிருப்பேன் அப்ப அந்த வீடியோ வந்து செஞ்சு பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் வந்துட்டு அவங்களோட ஃபீட்பேக் வந்து எனக்கு கமெண்ட் வந்து பண்ணிருந்தாங்க அப்ப அந்த கமெண்ட் வந்து நம்ம பார்க்கலாம் I tried your prawn biryani today. It was really yummy and easy to make. அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க தேங்க்ஸ் டியர் அவங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணினதுக்கு அதோட என்னோட ஃப்ரெண்ட் ஒரு ஆள் வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு அவங்க ஃப்ரெண்ட் ஃபோட்டோட சேர்த்து வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க நீங்களும் வந்து என்னோட ரெசிபி வந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னா எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க இந்த ரைஸ் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதுக்கு வந்துட்டு இந்த பீஃப் கறிக்கு வந்துட்டு மையறு கிழங்கு வந்து வச்சு மரவள்ளி கிழங்கு வந்து வச்சு சமைச்சிட்டு இந்த மாதிரி சமைச்சு பால் இலையில வந்து வச்சு கட்டிட்டு முதல்லாம் வந்து பீச்ல போய் வந்து சாப்பிட்றவங்கலாம் ரொம்ப சூப்பரா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உமா சொல்லியிருக்காங்க
இது வந்து எங்களோட உம்மாட ஸ்பெஷல் ரெசிபி தான். இது வந்து என்னோட நான் ட்ரை பண்ணி வந்து கிடைச்ச ஒரு ரெசிபி கிடையாது. இது எங்களோட உம்மா வந்து சமைச்சு கொள்கிற ஒன்று தான். ரொம்ப சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு மிஸ்டர் வந்து கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியில் வந்து போயிட்டாங்க. அவங்க வந்து வந்ததே வந்து ஈவினிங் தான். அப்போ வெளியில் வந்து போக கிடைக்கல எங்களுக்கு. என்ன ஃப்ளேவர் ஐஸ்கிரீம்? என்ன ஃப்ளேவர் ஐஸ்கிரீம்? தெரியாது. மேங்கோ ஃப்ளேவர். ஓகே, அடுத்து வந்து அந்த அபாயா, என்னோட அந்த ஈத் அபாயா வந்து பற்றி இன்னுமே வந்து கேட்டுகிட்டே தான் இருக்கிறீங்க. அந்த பார்க்குற எல்லாருமே வந்து அந்த அபாயா பற்றிட்டு வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறீங்க. அதை எப்படி ஒர்க் பண்ணினீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணின நோக்கமே வந்து என்னோட நோக்கம் வந்துட்டு உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் வந்து நான் இந்த யூடியூப் வந்து செஞ்சிட்ருக்கிறேன். இந்த சேனலில் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சமையல் சம்மந்தமாக மட்டும் வந்து நான் வீடியோ வந்து போட மாட்டேன். எந்த லைஃப்பில் எந்த எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு கிடைச்ச எல்லா விஷயத்தையுமே வந்து நான் உங்கள் கூடையும் ஷேர் பண்ணிக்க தான் நான் விரும்புகிறேன். இந்த ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணுறதுக்குமே வந்துட்டு எல்லாருமே வந்து ஸ்ரீலங்காவில் அதிகமாக வந்து இந்த காசு செலவு பண்ணுறது, கேர்ள்ஸ் அதிகமாக காசு செலவு பண்ணுறது இந்த ட்ரெஸ்ஸுக்கு தான். இப்போலாம் வந்து அந்த வெளியில் எடுக்கிற ட்ரெஸ் வந்து குறையதான் இல்லையா? எல்லாருமே துணியை வந்து எடுத்து தச்சு தான் வந்து எடுத்து கொள்கிறோம். அப்போ அந்த தைக்க கொடுக்குற கூலி தான் வந்து ரொம்ப ஜாஸ்தி கொடுத்து எல்லாருமே வந்து எடுத்து கொள்றீங்க. என் நோக்கம் வந்து நீங்கள் எல்லாருமே வந்து என்ன சேனலை வந்து என்ன விரும்பி பார்த்து என்ன ஃபாலோ பண்ணுறீங்க இல்லையா, நீங்கள் எல்லாருமே வந்து நீங்களே உங்களோட ட்ரெஸ்ஸை வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்து நீங்களும் வந்து வீட்டில் சமைச்சு கொள்கிறீங்க அப்படின்னா வந்து அதே மாதிரியே நீங்களும் அந்த ட்ரெஸ்ஸுமே வந்து நீங்களும் வந்து ஸ்டிச் பண்ணி கொள்ளணுங்கிறது தான் என் நோக்கம். இந்த சமையலுமே வந்து எவ்வளோ ஈஸியோ அது மாதிரி தாங்க இந்த ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான். நான் அதுவுமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நான் சொல்லி தருவேன் எப்படி வந்து ஈஸியாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கொள்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் இந்த சமையல் வீடியோஸ் தான் வந்து இதை ஷேர் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோவுமே வந்து எல்லாம் ஈஸியாக வந்து செய்கிற மாதிரியாக தான் இருக்கும். ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃப்ளோ பாங்கி வந்து எந்த ரெசிபியுமே இருந்திருக்காது. அண்ட் மோஸ்ட்லி நான் வந்து எந்த எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து செஞ்சு பார்த்து எனக்கு நல்ல சக்ஸஸ் ஆனதுகளை மட்டும்தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறது. அது மாதிரி இந்த ட்ரெஸ்ஸுமே வந்துட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். எனக்கு இப்போ கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ, அதனால தான் எனக்கு கொஞ்சம் அந்த வீடியோஸ்லாம் வந்து ரெகுலராக வந்து அப்லோட் பண்ணவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. துவா செஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இன்ஷால்லாம் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோ வந்து இந்த ட்ரெஸ் ஸ்டிச்சிங் பற்றின வீடியோவை தான் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். வீட்டில் எப்படி நீங்களே உங்களோட ட்ரெஸ்ஸை வந்து ஈஸியாக வந்து வெட்டி தச்சு கொள்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சொல்லித்தரேன். இப்போ வீட்டில் வந்து மெஷின் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை பார்த்துட்டு வந்து குயிக்காக வந்து செஞ்சிடுவீங்க. மெஷின் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோஸை வந்து பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து காசை வந்து சேர்த்துட்டு மெஷின் வந்து வீட்டில் வந்து வேண்டிக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. உங்களோட ட்ரெஸ்ஸும் சரி, உங்கள் குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸும் சரி, நீங்களே வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி கொள்ள பாருங்கள். இந்த ரொம்ப காசை வந்து வேஸ்ட் பண்ணி விலை கொடுத்துட்டு இந்த வேண்டி இந்த தச்சு எடுத்துக்கிறதுக்கு வந்து வீணாக்காதீங்க. அதுவுமே ரொம்ப ஹார்டானதெல்லாம் கிடையாது. இன்ஷால்லாம் இந்த வார இந்த ஹஜ்ஜு பெண் நாளைக்கு உங்களோட ட்ரெஸ்ஸை நீங்கள் ஒரு ட்ரெஸ் சரி நீங்கள் உங்களோட கையால் தைக்கிறதுக்கு கண்டிப்பாக நான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் உங்களுக்கு பண்ணுவேன் இன்ஷால்லாம். இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேருக்கு நான் இந்த ட்ரெஸ் ஸ்டிச்சிங் பற்றின வீடியோ போட்டால் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, கறிக்குச்சிக்கார் ரோல் வந்து செய்கிறதுக்கு வந்துட்டு ஒரு டிப்ஸ் வந்து சொல்கிறேன். கறிக்குச்சிக்கார் ரோல் எல்லாருமே வந்து செஞ்சால் நல்ல சக்ஸஸாக வந்து வராது இல்லையா. ஸோ அதுக்கு வந்துட்டு கறிக்குச்சிக்காடு அந்த கொட்டையை வந்து நான் வந்து சீரை வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் நான் செஞ்சு கொள்கிறேன். கடையில் வந்துட்டு ரிமூவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் நான் வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு கொஞ்சம் சுடு தண்ணி வந்து ஊற்றி உப்பும் வந்து போட்டு அப்படியே வந்து மூடி வச்சிடுவேன். ஒரு 1 ஹவருக்கு சரி அது அப்படியே வந்து இருக்கட்டும் அப்படின்னு
மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணியெல்லாம் வந்து வடிச்சுட்டு அதுக்குரிய அந்த ஃபில்லிங்லாம் வந்து பண்ணினோம் அப்படின்னா வந்து அந்த கறிக்குச்சிக்காயில் வந்துட்டு அந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து நல்லாவே வந்து ஒட்டி வந்து நமக்கு கிடைக்கும். இல்லாட்டி வந்து நீங்கள் எப்படி ட்ரை பண்ணினாலும் அந்த உங்களுக்கு நல்ல பர்ஃபெக்டாக அந்த கடையில் வாங்குற மாதிரி உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து அந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து அந்த கறிக்குச்சிக்காயில் உங்களுக்கு ஒட்டி கிடைக்காது. அடுத்தது வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவு கோதுமை வந்து எடுத்து கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்து இந்த மாதிரி ஒரு கட்டியுமே இல்லாமல் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. முட்டை வெள்ளக்கருவில் டிப் பண்ணுறத விடையும் இந்த மாதிரி ஒரு மாவை வந்து இந்த மாதிரி தண்ணியில் வந்து கரைச்சிட்டு நம்ம அதில் வந்து டிப் பண்ணிவிட்டு அந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டுட்டு பிரட்டி பொரித்தோம் அப்படின்னா வந்து ஒரு லேயராக நமக்கு நல்ல ஒரு க்ரன்ச்சி லேயராக நமக்கு கிடைக்கும். இப்போ கடைகளில் கிடைக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி கொஞ்சம் எல்லோ ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து வீட்டில் ரெகுலராக பண்ணுறதுக்கு வந்து நான் ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கொள்ள மாட்டேன், முடிஞ்சளவு வந்து எல்லாமே அவாய்ட் பண்ணிப்பேன். இது உங்களுக்கு வீடியோக்கு வந்து செஞ்சு கொள்வது அப்படிங்கிறதுனால தான் நான் வந்துட்டு கலர் வந்து சேர்த்திருக்கிறேன். இப்போ இந்த அந்த ஃபில்லிங்லாம் வந்து வச்சு நம்மளோட அந்த கறிக்குச்சிக்காயை இந்த மாவில் வந்து இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு நம்ம பிரெட் க்ரம்ஸில் வந்து போட்டு நல்லா அழுத்தி நம்ம பிடிச்சி எடுத்துக்கணும். அப்போ நல்லாவே வந்து அந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து அந்த கறிக்குச்சிக்காயில் ஒட்டி வந்து கிடைக்கும். கட்லெட் பண்ணிக்கிறதுக்குமே தான் இதே மாதிரியே நீங்கள் அந்த ஃபில்லிங்லாம் வந்து பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாவில் வந்து டிப் பண்ணிவிட்டு இந்த பிரெட் க்ரம்ஸில் வந்து போட்டு பண்ணிங்க அப்படின்னா நல்ல லேயராக க்ரன்ச்சியாக உங்களுக்கு கிடைக்கும். நம்ம அந்த கறிக்குச்சிக்காய் வந்து அந்த சுடு தண்ணியில் வந்து சேர்த்து கொள்வது வந்து அது வந்து கொஞ்சம் அந்த தோல் வந்து சாஃப்ட் ஆகிறதுக்கு, அப்போ தான் வந்து இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸ் வந்து அந்த தோலில் ஒட்டி கொள்ளும். உப்பு வந்து சேர்த்து கொள்வது அதோட உரப்பை வந்து குறைக்கிறதுக்கு, அதோட உரப்பு வந்து குறைஞ்சிடும். நம்ம கறிக்குச்சிக்காய் கறி வந்து சமைக்கிறதா இருந்தாலும் சரி தண்ணியில் உப்பு வந்து சேர்த்து அந்த கறிக்குச்சிக்காயை வந்து ஒரு 15-20 நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம சமைச்சோம் அப்படின்னா அந்த கறிக்குச்சிக்காயோட உரப்பு வந்து இல்லாமல் போயிடும். கறிக்குச்சிக்காய் ரோல் பொரிக்கிறதுக்கு எப்போவுமே வந்து இந்த சட்டி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும், ஆயிலும் வந்து கொஞ்சம் கூடையாக நம்ம ஊற்றிக்கணும். அப்போ தான் வந்து நம்ம அந்த ஒழுங்காக எல்லா பக்கமுமே வந்து ஒழுங்காக நமக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். நம்ம சின்ன சட்டியில் வந்து பொரித்தோம் அப்படின்னா நமக்கு அந்த பிரட்டி போட்டு பொரிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் பிரட்டி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட கறிக்குச்சிக்காய் ரோல் வந்து ரெடி ஆகிடும். இந்த கறிக்குச்சிக்காய் ரோல் வந்து கஞ்சி கூட சாப்பிட தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லையா? அப்போ நான் வந்து கஞ்சி வந்து வீட்டில் வந்து அண்டு செஞ்சு கொள்ளல, அப்போ அதனால் கடையில் தான் வந்து கஞ்சி வந்து வேண்டியிருந்தோம். இதுதான் வந்து அந்த ஈவினிங் ஃப்ரைடே ஈவினிங் நான் வந்து செஞ்சுருந்த ஸ்நாக்ஸ் கறிக்குச்சிக்காய் ரோல் அதோட கஞ்சி. அதை வந்துட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டு ஒரு ரவுண்ட் வந்து போயிட்டு வந்திருந்தோம். ஃப்ரைடே அப்படின்னா வந்து காத்தாங்குடி பீச் வந்து ரொம்ப க்ரௌடாக இருக்கும் இல்லையா? அப்போ அதனால் அங்கே வந்து போய் வந்து இருந்து ஸ்பெண்ட் பண்ணுறது கொஞ்சம் வந்து கஷ்டம்தான், நிறைய க்ரௌட் இருக்கும். அப்போ அதனால் சும்மா வந்து ஒரு போய் ரவுண்ட் வந்து போயிட்டு வந்துட்டோம். இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபி வந்து நீங்களும் வந்து எப்பயாச்சும் சரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், 1K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆக போகுது, ரொம்பவே ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீல். எனக்கு இவ்வளோ வந்துட்டு சப்போர்ட் கொடுத்துருக்கிறீங்க இந்த 2 மாதத்தில், எனக்கு இவ்வளோ ஒரு 1K கிட்டவா வந்துட்டு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடைச்சிட்டு இருக்கிறீங்க. உங்களோட அன்பையும் ஆதரவையும் எனக்கு கண்டிப்பாக வந்து முழுக்க முழுக்க தாங்க. என்னோட ரெசிபீஸ்லாம் பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். பாய். இன்னைக்கு டீச்சர் இல்லை. டீச்சரை காணலையா?